நீங்க தோசை சுடுறத பார்த்தா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன, ஐஸ்வர்யா சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிடலாம். நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஐஸ்வர்யாக்கும் ரொம்ப பசிக்குது இல்லையா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த தோசை எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் ரெடி பண்றேன். கல்யாணம் அப்பா வந்துட்டாரு, பேசாம உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம ஏதோ பேசி என்ன குழப்பாதடா. அம்மா என்னங்க? இந்தாம்மா இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, கொண்டு போய் பீரோல வை. அம்மா சிஏ முடிச்சது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறமா, பிளீஸ்மா தயவு செஞ்சு அப்பாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்னடா திரும்ப திரும்ப அதையே பேசுற, முதல்ல அவங்க பொண்ணு பாக்க வரட்டும், நீயும் பொண்ண பாரு, பிடிக்கலன்னா அப்புறமா பேசிக்கலாம், இப்ப தேவையில்லாம எதுவும் பேசாத, புரியுதா? சாந்தி, அம்மா சாந்தி, மளிகை கடை சக்திவேல் வரேன்னு சொல்லிருக்கிறாரு, அதனால மளிகை பாக்கி கொண்டான லிஸ்ட் அந்த வரவு செலவு நோட்டு ரெண்டையும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சாந்தி இன்னும் வரலீங்க? சாந்தி இன்னும் வரலையா? ஏ என்னாச்சு, மணியாச்சா? சாந்தி காப்பாத்தினதா சொன்னாலே விஸ்வநாதன். ஆமா, அவருடைய பேத்திக்கு இன்னில இருந்து டியூஷன் எடுக்க போயிருக்கா, 6 மணிக்கு வரேன்னு போன் பண்ணி சொல்லியிருந்தா, இப்ப வர நேரம்தான். இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், இவ டியூஷனுக்கு போய் சம்பாதிச்சு இப்ப என்ன ஆக போகுது? சரி அவதான் போறேன்னு சொன்னா நீ வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டாமா? அது வந்துங்க, அவர்தான் வந்துட்டார் போல இருக்கு, நீ போய் அந்த மளிகை லிஸ்ட் பாக்கி லிஸ்டையும் எடுத்துக்கிட்டு அந்த 10,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க. கணேசனே உள்ள வரலாங்களா? வாங்க சக்திவேல். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்னண்ணே போன மாசத்தோட இந்த மாசம் சரக்கு கம்மியா கட்டி லிஸ்ட் கொடுத்துக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதான் மெஸ்ஸுக்கு அடிக்கடி லீவ் போட வேண்டியிருக்கு, அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க எண்ணி பாத்துங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குனே. அப்ப நான் வரேங்கண்ணே. இருங்க இருங்க, சரக்கு அனுப்பும்போது நல்ல சுத்தமான சரக்கு அனுப்பி வைங்க, ஏன்னா ஜனங்க சாப்பிடுறது வயத்துக்கு ஒத்துக்கணும். அதுவும் இல்லாம என்னதான் பணத்துக்காக நம்ம தொழில் பண்ணாலும் மனசுக்கு திருப்தி இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க மெஸ்ஸுக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தானே அனுப்புவேன், கவலையே படாதீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வரேங்கம்மா. சரி சரி, இத கொண்டு போய் உள்ள வச்சிரு. லட்சுமி அப்படியே வரும்போது ஒரு காபி எடுத்துட்டு வா. சரிங்க. எனக்கு ஒரு காபி. ஏமா சாந்தி, ஸ்கூல்ல மட்டும் வேலை செஞ்சா பத்தாதா, எதுக்கா இப்படி டியூஷன் அதுக்குதுன்னு அலையற? டியூஷன் எடுக்கிறது தப்பாப்பா? அதுக்கு சொல்ல வரலம்மா, இப்ப நீ டியூஷன் எடுத்து என்ன ஆக போகுது, அப்படி என்ன பெரிய தேவை வந்துருச்சு நம்ம குடும்பத்துக்கு? இல்ல நீ டியூஷன் எடுத்து சம்பாதிச்சு கொண்டு வரணும்னு நாங்க யாராவது கேட்டோமா? அப்பா, நான் சம்பாதிச்சு உங்க சுமைய குறைக்கணுங்கிறதுக்காக டியூஷன் எடுக்க போகலப்பா. நான் யார் வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போனேன்னு தெரியுமா? தெரியும், உங்க அம்மா சொன்ன விஸ்வநாதனோட பேத்தியாம. சரியா படிக்காத? அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணுதான்ப்பா, ஆனா அவ வீட்டுல அவளை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல,
கவனிச்சுக்க ஆள் இல்லையா? அவ்வளவு பெரிய வீட்டுல அந்த சின்ன குழந்தைய கவனிச்சுக்க யாருமே இல்லையா? எல்லாத்தையும் குடுக்கற ஆண்டவன் கூடவே ஏதாவது ஒரு குறைய குடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது விஸ்வநாதன் சார் வீட்டுல அவரோட மருமக மூலமா அது வந்திருக்கு. அப்பா பெத்த தாயே குழந்தைய கவனிச்சுக்கிறது இல்ல. அப்பா அம்மா இருந்தும் பாசம் கிடைக்காததுனால அந்த குழந்தை படிப்புல கவனமே செலுத்துறது இல்ல. டிசி குடுக்கற அளவுக்கு வந்துருச்சு. நான் தான் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன்னு எச்எம் கிட்ட சொல்லி மறுபடியும் அத ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு நல்ல குணம், ரொம்ப பிரில்லியன்ட். அத பாக்குற யாருக்கும் அது மேல அக்கறை எடுத்துக்க தோணும். ஆனா அவளோட அம்மாவுக்கு அந்த மாதிரி ஏன் தோணலன்னு எனக்கு தெரியலப்பா. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுறேன்ப்பா. நான் டியூஷன் எடுக்க போகல, ஸ்கூல்ல மட்டும் பாத்துக்கிறேன். இத பாருமா, நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவெடுத்தா அதுல எந்த தப்பும் இருக்காது. அதுவும் இல்லாம உன்னை இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ பெருசா எந்த தப்பும் செய்யலையம்மா. என்னோட கடமைக்காகவும் திருப்திக்காகவும் உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா. ஐயோ என்னம்மா இது, இதுல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நீ தினமும் ஸ்கூல் விட்டதும் டியூஷன் அது இதுன்னு போறது உனக்கு கஷ்டமா இருக்குமே தான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரியும்ப்பா, படிப்புங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பணம் முக்கியம் இல்ல, பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம்னு இருக்கிற சொத்தை பெரியப்பா கிட்ட கொடுத்துட்டு கிராமத்தை விட்டு இங்க வந்து எங்களை படிக்க வச்சிருக்கிற நீங்க இன்னொரு குழந்தையோட படிப்புக்கு தடையா இருக்கவே மாட்டீங்க. சரிம்மா, அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வா. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்ப்பா. நீங்க ஒரு தடவை ஐஸ்வர்யாவை பாத்துட்டீங்கன்னா போதும், தினமும் கூட்டிட்டு வர சொல்லுவீங்க. அவ்வளவு நல்ல பொண்ணுப்பா, நாளைக்கு கூட்டிட்டு வரேன். சரியா? சரிம்மா. நீங்களா? What a surprise! பகிர்ந்துக்கலாம். அது உனக்கு இம்சையா தெரியுதாடா? இம்சதாண்டா, நீ ஒரு இதமான இம்ச. சரி ஓகே, என்ன விஷயம் சொல்லு. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்னடா இப்படி தலையும் புரியாம வாளும் புரியாம கிட்ட என்ன பதில் சொல்லுறது? டேய், ஒரு ஃப்ரெண்டோட மனச புரிஞ்சுக்க தெரியல, நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு? சாரிடா, நான் உன் அளவுக்கு இல்ல. சரி அதை விடுறா. நாம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஃபுட் கோர்ட்ல பார்த்தோமே, ஒரு பச்சை கிளி, ஞாபகம் இல்ல? பச்சை கிளியா? டேய், அன்னைக்கு நீ கூட இது குடும்ப பொண்ணு, நமக்கு எல்லாம் படியாது அப்படி இப்படின்னு சொன்னிய. அதே பொண்ணா முடிச்சிட்டியா? இல்ல. அப்போ நான் சொன்னது சரிதானே? தப்புடா. என்னடா சொல்ற? அந்த பச்சைக்கிளி பறந்து வந்து தானா என் மடியில உட்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சது? டே, வாழ்க்கையில சில விஷயங்களை நாமலாம் தேடி போனோம்.
சில விஷயங்கள் அதுவா நம்மள தேடி வரும். நாமளா தேடி போனாலும் அதுவா நம்மள தேடி வந்தாலும் நாம நினைச்சத சாதிச்சிடணும். அத முக்கியம். என்ன சொல்ற? தண்ணி அடிக்காமே தத்துவமா? தத்துவம் இல்லடா, உண்மை. தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நானா தேடி போன அந்த பச்சைக்கிளி என் வீடு தேடி பறந்து வந்துருச்சா. என்னடா சொல்ற? எஸ், ஐஸ்வர்யாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற டீச்சரா அவ வீட்டுக்கு வந்திருக்கா. நிஜமா சொல்ற? உன் தலை மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் சொல்றது நிஜம். இது பார், இப்ப அவன் என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே என் கைப்படாம அவ திரும்பி போகவே முடியாது. டேய் வேணாண்டா, அவ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணா தெரியலடா. தேவையில்லாம கைய வச்சு பிரச்சனையில மாட்டிக்காது. டேய் எனக்கு தெரியும்டா, எந்த பொண்ண எப்படி கரெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியும். கரெக்ட் பண்ண பொண்ண எப்படி கட் பண்ணலாம் எனக்கு தெரியும். டேய் மாட்டிக்காதடா கௌதம், வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. உனக்கு பொறாம அதான் இப்படி பேசுறேன். உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு வேண்டடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ண கூடிய சீக்கிரம் நான் அடைஞ்சு தீர்வேன். அப்புறம் நீ நினைச்சதை விட பெரிய ட்ரீட் தருவேன். சரி வரட்டா. ஓகேடா. பரவாயில்லன்னு விடுங்க, நான் நல்லா தானே இருக்கேன். மெதுவா உட்காருங்க. அப்பா அசோக், என்னடா இது? உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு உனக்கு ஏன் தோணல? இல்ல பெரியப்பா, அவனை ஒன்னும் சொல்லாதீங்க. அவனுக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஐம் சாரிப்பா. எதுக்கப்பா சாரி? இல்ல நான் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அங்க வரலான் இருந்தேன். ஏன்பா, அப்பாவை விட உனக்கு பிசினஸ் தான் முக்கியமா? அப்படி அவனை ஒன்னும் சொல்லாதீங்க, அவனோட உலகமே பிசினஸ் தான். நீ பாப்பா, உன் அப்பாயின்மெண்ட்ஸ் மிஸ் ஆயிட போறது. ஏண்டா இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பொறுப்புலாம இருக்கீங்க? உங்க அப்பா மனசால எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? பெரியப்பா என்னால எந்த பிரச்சனையும் இல்லை பெரியப்பா, எல்லாம் அந்த நந்தினியாலதான். நீங்களாம் பார்த்து தானே அவளை என் தலையில கட்டி வச்சிங்க. ஆரம்பிச்சிட்டான் கடைசி வரைக்கும் அவன் தப்ப ஒத்துக்கவே மாட்டான். அவளையே குறை சொல்லிட்டு இருப்பான். அவளை கேட்டா இவனை, இவனை கேட்டா அவளை. நீங்க பேசாம இருங்க அசோக், நீ கிளம்புப்பா. நீங்க இருந்தா இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அண்ணே பாத்தீங்களா எப்படி போறான் பாத்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு ஒரு வார்த்தை கேட்டானா? சரி விடுற, இப்ப சொல்லு, நல்லா தானே இருந்த? திடீர்னு உனக்கு என்னாச்சு? அண்ணே மனுஷனுக்கு எந்த நேரத்துல என்ன வரேன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏண்டா தம்பி இப்படி வெறுப்பா பேசுற? நீ இன்னும் அனுபவிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியதெல்லாம் உலகத்துல எவ்வளவு இருக்கு. அண்ணே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா நிம்மதினு தோணுது. கேங்க ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? அப்படி உங்க உடம்புக்கு என்ன வந்தது? அண்ணி உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அண்ணி டேய் மனசுக்குள்ள ஏதோ வச்சுட்டு ஊடகமா பேசாத, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நான் காலையில தான் குருஜி ஆசிரமத்துல இருந்து வந்தேன். கௌதம் போன் பண்ணி அப்பாவுக்கு நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கணும் மொட்டையா சொன்னான். பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா நீ ஆஸ்பத்திரியில தனியா கிடக்குற. திடீர்னு உனக்கு என்னாச்சு? அண்ணே எனக்கு ஒண்ணு இல்லன்னு நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணு இல்லாம நல்லா இருந்தா எப்படி நெஞ்சு வலி வரும்? ஓ அண்ணி கேக்குறால பதில் சொல்லு. எல்லாம் கவலைதான் அண்ணே, உங்களுக்கே தெரியும். என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வீடாவே இல்ல. அசோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது அந்த குறை தீரும் நினைச்சேன், அதுவும் நடக்கல. எப்பவும் பிசினஸ் பிசினஸ் அலையறத அவன் மாத்திக்கவே இல்ல. வந்தவளாவது பொறுப்பா இருப்பான்னு நினைச்சேன், அவ எப்ப பார்த்தாலும் பார்ட்டி கிளப்னு போயிடுறா. கௌதம் எப்ப வீட்டுக்கு வரான், எப்ப வெளில போறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நாங்க நேர்ல பார்த்து பேசிக்கிறத விட போன்ல பேசுறது தான் அதிகமா இருக்கு.
குடும்பம்னா இப்படிதான் இருக்குமான இவங்களுக்கு நடுவில் அந்த சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. அவகிட்ட அன்பு காட்டுவோம், ரெண்டு வார்த்தை ஆசையா பேசவோ, இங்க யாருமே இல்லன்னு அவ இந்த வீட்டுல அனாத மாதிரி இருக்கா. இதெல்லாம் அன்னைக்கு பேச போய் தான் எனக்கு நெஞ்சு வலியே வந்தது. குடும்ப விஷயத்தெல்லாம் பொறுமையா இருந்தாண்டா பேசி தீர்த்துக்கணும். கோவப்பட்டா இப்படித்தான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகும். பொறுமையாதான் பேசுறேன், என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப எனக்கு கோபம் வராதானே? இந்த வயசுல உனக்கு கோபமே வரக்கூடாது. வரக்கூடாதுதான், ஆனா வர வைக்கிறாங்களே, என்ன பண்றது? கௌதம்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க டென்ஷன் பாதி குறைஞ்சிரும். அண்ணி, அவன் தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஓடுறானே. அசோக உதாரணம் காட்டி என் வாழ்க்கையையும் இப்படி ஆக்கிடாதீங்கன்னு சொல்றான். அசோக் மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையை அமையும்னு அவனே முடிவு பண்ணிட்டானே. நான் பேசுறேன் அவன்கிட்ட, நான் பேசுறேன். அண்ணே, அவன் மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னா கௌரவம் அந்தஸ்துன்னு பார்க்காம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு. குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு ரொம்ப சுலபமா சொல்லிட்ட, அப்படி ஒரு பொண்ணை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணே, கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு பொண்ணு இருக்கா? ஆமாண்ணே, இவன் சம்மதிச்சா உடனே அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். யாருங்க அந்த பொண்ணு? நம்ம ஐஸ்வர்யா படிக்கிற ஸ்கூல்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு டீச்சரா வேலை பாக்குறா. முதல் தடவை அவளை நான் பார்க்கும் போது அவ என் உயிரை காப்பாத்தினான். யாரு? ஒரு தடவை உன்னை கோயிலுக்கு போகும்போது யானைகிட்ட இருந்து காப்பாத்துறான்னு சொன்னிய, அந்த பொண்ணா? ஆமாண்ணே, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு நம்ம ஐஸ்வர்யா படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறா. ஐஸ்வர்யாவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தே டியூஷன் சொல்லி கொடுக்குறா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தா. அவ வரும்போது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஷெட்யூல் ஷீட்டை பார்த்து எனக்கு மாத்திரை கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு பிரெட்டு பால் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அப்புறமா என்னை எழுப்பினான். என் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான பொண்ணு தான் நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு. நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆமா, கல்யாண விஷயமா அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா? எப்படின்னு இதை எப்படி பளிச்சுன்னு பேச முடியும்? நேரம் காலம் பார்த்து தான் சொல்லணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிடுவோம். அண்ணே, இதை நீங்க தான் முன்ன நின்று செய்யணும். தாராளமா செய்யறண்டா. எங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? ஓம் பசங்களை தான் என் பசங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. ஃபோன் பண்ற? உனக்கு ஃபோன் பண்ண, நான் அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணணுமா? நிலம புரியாம பேசாத. நான் இப்ப வீட்ல இருக்கேன். நானும் தான் வீட்ல இருக்கேன். ஏய், திடீர்னு எங்க அப்பா வந்து இந்த நேரத்துல யார் கூட ஃபோன்ல பேசுறேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பொம்பளை, நானே தைரியமா பேசிட்டு இருக்கேன். ஆம்பளை, உனக்கு என்ன பயம்? ஏதாவது பொய் சொல்லி சமாளி. ஏய், எனக்கு சட்டுன்னு பொய் சொல்ல வராது. அப்பா உண்மையே சொல்லு. லியாடாத, போனை வை, நாளை பார்க்கலாம். ஏய், போனை வச்சிருக்கியா நீ? பத்மா, நான் வைக்கிறேன். நான் சொன்னா கேட்கணும். நினைச்சேன் நீ அதுக்கு மேல இருக்க.
சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் போனை வெச்சிட்டு நீ நிம்மதியா தூங்கு குட் நைட் ஏய் நம்ம நாளைக்கு மறக்காம மீட் பண்றோம் ம் மறக்கல பை பொண்ணு யார்கிட்ட அடி பேசிட்டு இருந்த பொட்டு கேட்டியா என் காதுல விழுந்த விஷயம் உங்க அப்பா காதுல விழுந்தா என்ன ஆகும் தெரியும்ல பொட்டு கேட்டது தப்பு என்ன பயம்படுத்தி அத நியாயப்படுத்த பாக்குறியா ஏய் மூலா மனுஷிட்ட பேசுற மாதிரி பேசாத நான் உன்னை சாப்பிட கூப்பிட தான் வந்த வந்து சாக்க வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு கண்காணிக்க பாக்குறியா அப்படிதான் வச்சுக்கோ ஏன் உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா என் மேல யார் அக்கறை காட்ட வேண்டாம் பத்மா இப்படி எல்லாத்துக்கும் எடுத்தறிஞ்சு பேசாத இந்த பார் படிக்க வேண்டிய வயசுல காதல் கிதல் உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ உன் படிப்பை ஏற கட்டி வீட்டோட உட்கார வச்சிருவாரு அது மட்டும் இல்ல அந்த பையனையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு ஜாக்கிரத இதெல்லாம் உனக்கு தேவையாடி என்ன உன் பேச்சு கேக்கலனா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு மறைமுகமா சொல்றியா ஏய் என்ன ஏண்டி உன் எதிரியாவே பாக்குற நான் உன் அம்மாடி ஏய் நீ அம்மாவா நீ என்ன பெத்தியா என் அப்பா ரெண்டாம் தரமா உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக நான் உன்ன அம்மானு கூப்பிடுறேன் அந்த உரிமையில அனாவசியமா என் வாழ்க்கையில மூக்க நுழைக்காத பத்மா ஏய் என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறியா இதுக்கெல்லாம் நான் அசிய மாட்டேன் இளவரசி அப்பா வராரு என்ன பத்தி ஏதாவது வத்தி வச்சேன்